இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் ஏன் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி சுடு சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னா நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு த கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் அறுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டி நம்ம நல்லா கடையிறதுக்கு தகுந்த மாதிரி கொத்து சட்டியை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு அதையும் நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் அதுவும் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கரண்டிலேயே அதைய நல்லா வணக்கி விடணும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னா நல்லா எல்லாமே வெந்து வரும்போது நம்ம ஒரு பருப்பா மத்த வச்சு நல்லா அதைய கடைஞ்சி விடணும் இது மாதிரி கடைஞ்சி கொஞ்சம் நேரம் கழிச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அது மாதிரி கெட்டியாகும்போது கொஞ்சமாக நம்ம அதோட தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் நல்லா வெந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் அருமையான தக்காளி கடையில் ரெடியாகிடும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே போல் செஞ்சு கொடுங்க